ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்க வாயர் விலாக, நான் தான் உங்கள் அம்மன். இன்றைக்கான வீடியோவில் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் கண்டினியூ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாதிரி நான் ரிட்டர்ன் வர வீடியோவாக நான் இன்னொரு வீடியோவாக போகலான்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட, அதை தான் இன்னொரு வீடியோவை போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கியான இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குளத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். ஒரு குளம், அது ரொம்ப ஃபேமஸான குளம். அது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யாக்காப்பட்டி கிட்ட ஒரு சின்ன குளம் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நான் நேம் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பேர் தாமரை குளம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம அங்கே தான் போகிறோம். இந்த ரைடு எப்படி இருக்குதுன்னு தெரில. ஓகே, வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன், உண்மையில் நினச்சி கூட பார்க்கல, சரி வியூஸ் போகுமான்னு கூட. சரி, இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் இப்படி எனக்கு கொஞ்சம் நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும், நான் போடுறதுக்கு வீடியோ நல்லா போடுறதுக்கும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வீடியோவில் அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஓகே, நான் வாய்ஸ் ஓவர் தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குறேன், ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோவை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்தமாதிரி ஆடியோ அவுட்புட் நல்லா கிளியராக வரல, கிளியராக வராத காரணத்துக்காக நான் அப்படியே வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அது அடுத்த வீடியோவில் கொஞ்சமாக கிளியர் பண்ணிகிட்டே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரைட் கட் பண்ணணும்னா பாளையத்துக்குள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஊருக்குள்ளே போக வேணாம், ஏன்னா ஊருக்குள்ளே போய் போனால் ரெண்டுமே இப்போ முன்னாடி இருந்துச்சு, ஊருக்குள்ளே போய் தான் போகிறதுக்கு பாதை இருந்துச்சு, இப்போ பைபாஸ் விட்டனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்லதாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், கொஞ்சம் அதுவே எதுக்கு நம்ம ஊருக்குள்ளே போய் சுற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி நம்ம பைபாஸே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம். சரி, அப்படியே இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் கட் பண்ணால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ், பாளையம் பைபாஸ் இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஊருக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்குள்ளே போனால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ அப்படியே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே எப்படி பஸ்ட்டு பஸ்ஸேன்றது மட்டும் அப்படியே ஃபுல்லாக லைக் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கிட்டு ஃபுல்லாக அந்த செடி மரம் இப்போலாம் அப்படியே இப்போ தான் தலையுது போல், அப்படியே நல்லா க்ரீனாக இருக்குது பார்க்குறதுக்கேவும். ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்ச தூரம் தான் போல், அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓகே, போர்டில் ஓகே பூசானுபட்டி 5 கிலோமீட்டர் போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி பூசானுபட்டி ஊர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இதுமாதிரி கால் உடஞ்சா கை உடஞ்சா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கப்போ அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போவாங்க, அங்கே கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்கன்னு வாங்க, கை உடஞ்சா கால் உடஞ்சா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளத்துக்கு ரீச் பண்ணிட்டோம், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இல்லை உங்களுக்கு எனக்கு ரைட் சைடு, ஆமாம் ரைட் சைடு தான் தெரியுது குளம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த குளம், கொஞ்சம் போங்க, கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் நம்ம. நான் வண்டி நிப்பாட்டுறது இடம் தான், வண்டி நிப்பாட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஃபுல்லாக இங்கிட்டு ஃபுல்லாக வயல், இங்கிட்டு ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக குளம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று, வண்டி நிப்பாட்டுற கொஞ்சம் இடம் இருக்குமே, காணாமே பொருங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டி நிப்பாட்டுறக்கு இடத்த தேடுவோம். சின்ன ரோடாக வேறு இருக்குது, ஆஹா ஒரு இடம் இருக்குமே, ஒரு மடை கணக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைட் அந்த திறந்து விடுறதுக்கு தண்ணி திறந்து விடுவாங்க, அந்த வயலுக்கெலாம் தண்ணி போடணுன்னா அதில் தான் திறந்து விடுவாங்க. ஸோ ஓகே பாய், கார் காராக கொஞ்சம் ஒதுங்கப்பா, நேருக்கு நேரம் வந்துட்டுருக்கேன், எப்பா நின்றுருக்கானா. சரி சரி, ஓகே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம் இந்த கோயில் தான், கோயில்கிட்ட தான் வண்டி நிப்பாட்ட போகிறோம், இங்கே நிப்பாட்டலாம். கொஞ்சம் அந்த இடம் இருக்குது, வண்டிங்க நிப்பாட்டிலாம் பார்க் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம் ஒரு வழியாக.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குளம். இங்கே நிறைய பேர் மீன் பிடிப்பாங்க. டீம் இருக்கான்னு தெரியல, மீன் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நான் உங்களுக்கு சினிமேட்டிக் வீடியோ காட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு, இங்கேருந்து கிளம்பலாம். ஓகே, நம்ம கோயில்கிட்ட தான் வண்டியை நிப்பாட்டிருந்தோம். இது அந்த கோயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டன் நமக்கு, நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்படியே நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். ஓகே வாங்க, அப்படியே நம்ம ஊருக்கு தான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டர்ன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குளத்துக்கு ஏது தாமர குளம் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, அதை நான் கன்ஃபார்மாக பண்ணல, பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபுல்லாக தாமரையாக இருக்கும், இந்த தாமரை பூ பார்த்தீங்களா, ஃபுல்லாக தாமரை பூவாக இருக்கும், அதனால தாமர குளம்னு வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம் ரோட்டுக்கு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் கேகேபட்டி, ராயப்பட்டி இந்த மாதிரி ஊர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரைட்டாக போனோம், நம்மளுக்கும் அப்படி போனால் போகலாம், பட் அது ரொம்ப சுத்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பைபாஸ் பிடிச்சு அப்படியே ஊருக்கு டக்குன்னு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீ கிளைமேட்டும் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம உண்மையாக அவுட்டிங்லாம் வரப்ப அப்படியே க்ரீனாக இருக்கா, நம்மளுக்கு பச்சை பசேன்னு பார்த்தா அப்படியே ஃபுல்லாக குளிர்ச்சியாக இருக்கும் அந்த இடமே பார்த்தா. சும்மாவே சொல்லக்கூடாது, தேனினாவே ரொம்ப குளிர்ந்த ஒரு பூமின்னு தான் சொல்லுவோம். நல்லா தான் இருக்கும், அப்படியே வெயில் அடித்தா தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதெல்லாம் எதுக்கு நல்லா சொல்லப்போனால், நம்ம மழை காலத்துலலாம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிளைமேட்டு. ஓகே ஆல்மோஸ்ட் நம்ம பேசிட்டு இங்கே வந்துட்டோம், பைபாஸ் வந்துட்டோம். பைபாஸ்லேருந்து அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிக்கலாம். வண்டி எதுவும் வருதா? வண்டி வரல, போகலாம் போகலாம் அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட், பைபாஸ் ரீச் பண்ணிட்டோம், சரண்னு மறட்டிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வண்டியை நம்மளுக்கு டிராஃபிக் எதுவும் இருக்காது. பைபாஸ் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பைபாஸில் போனால் ஏன்னா டிராஃபிக் எதுவும் இருக்காது, நம்ம பாட்டுக்கு சல்லு சல்லுன்னு போயிடலாம். இப்படி பாருங்களேன், அப்படி ஒரு கிளைமேட் மட்டும் எப்படி வந்து முன்னாடி நிற்கிதுண்டு, வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஓகே நம்ம பேசிட்டு அப்படியே போயிடலாம். இங்கிட்டுமே இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பைபாஸே திறந்தாங்க, கிட்டத்தட்ட திறந்து ஒரு 5 or 6 months இருக்கும் போல். அதுக்கு முன்னாடி ரோடு இவ்வளோ டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ரோட் டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஒரு இடத்துலலாம். பட் அது யார் மேலே குத்தம் சொல்கிறது அப்படிலாம் தெரியல. சரி சொன்னாவும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு வேணாம் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் மேலேயும் பணியும் போட வேணாம், அப்படியே போவோம். காற்று பயங்கரமாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், வண்டியை மூவ் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ ஃப்ரண்ட்டில் அவ்வளோ ஒரு காற்று அடிச்சுட்டே இருக்குது. வண்டியுமே நானும் ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன், வண்டியுமே ஸ்லோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கு, ஏன்னா அம்புட்டு காற்று அடிச்சிட்டு முன்னாடி. திரும்பியும் ஒரு பைபாஸ் ரீச் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் பாளையம் ஊருக்குள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஐ மீன் ரைட் கட் பண்ணி பேக்கில் போனோம்னா பாளையம் ஊருக்குள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஐயோ பஸ்ஸுக்காராக கொஞ்சம் ஒதுங்கியா பூந்து போயிடுவோம் நம்ம, வா போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம அண்டர்பெட்டி கிட்ட ரீச் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போவோம். ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கும், அது ரொம்ப ஃபேமஸான கோயில், சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து சாமி கும்பிடுவாங்க. கீ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம், நம்ம ஊருக்கு போயிடுவோம். நம்மளுக்கு ஏது ரூல்ஸு, சந்து பந்துக்குள்ளே பூந்து போயிடுவோம் பாப்பா. ஒரு வழியாக வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி கொஞ்சம் வீடியோவை நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிகிட்ருப்பேன், ஏன்னா ரொம்ப லாங் ட்ராவல் ஆகினால கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஊருக்கு ரீச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட இருக்க பெல் பட்டன் நம்பிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எப்பயும் நான் சொல்கிறது என்னென்னா, எப்பயுமே ஹெல்மெட் போட்டு எங்கே போனாலும் பைக் எடுத்து போங்க. ஸ்டே டியூன் வித் அஸ் வாயேஜ் விளாகர்.